கண்ணன் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. இவங்க வந்து சிறு வயதிலேயே பள்ளி பருவத்திலேயேனே கதைகள் எல்லாமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எழுதின கதைகள் எல்லாமே இதழ்கள்ல வெளியான கதைகள், அது எல்லாத்தையுமே ஒரு தொகுப்பா வந்த கதைனா என்னது அப்படின்னா, அவங்க அவங்களோட வீட்டுல வந்து கண்டுபிடிச்சு இந்த மாதிரி மிளகாய் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு செய்யுங்க, அதுக்கப்புறம் பூசணிக்காய் வச்சு செய்யுங்க, இந்த மாதிரிதான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். காய்கறிகளை தான் பெரும்பாலும் வந்து திருஷ்டி பரிகாரத்துக்காக பண்ணா எப்படி பெயர்ந்து போறாங்க. கிராமத்துல இருந்து போனோம் அப்படின்னா மாநகராட்சி வந்து தினம்பி ஏற்படுத்த அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி இங்க கிடையாதே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லும் போது ஒரு நாள் வந்து ரோட்டோ என்ன பாக்குறாங்க அப்படின்னா, திருஷ்டி பூசணிக்கால வந்து படம் எல்லாம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அந்த பொம்மை இருக்கும்போது எவ்வளவு அழகா அந்த பூசணிக்கால வந்து படம் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரமிப்பா, இது வந்து சென்னை மக்கள் வந்து இவ்வளவு சீக்கிரமா சாப்பிடுவாங்களா, ஒரு நாள்ல வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இந்த பிரமிப்போடையே அவர் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு சாயங்காலம். அப்படி அவர் சாயங்காலம் வரும்போது அந்த ரோட்டோட ரெண்டு சைடும் என்ன இருக்கும் அப்படின்னா, வலதுபுறமும் இடதுபுறமும் பூசணிக்காவை வந்து உடைச்சிருப்பாங்க. அப்படி உடைச்சிருக்கும் போது அவர் வந்து ரோட்டுக்கு வந்து நடு ரோட்ல வந்துட்டு இருப்பாரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அவர் வந்து அவருக்கு வந்து யோசனையாவும் இருக்கும், என்னடா நம்ம மனைவி வந்து என்னென்னமோ சொல்றாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து எழுத்தாளர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அது எனக்கு பிடிச்சமான வரி, அதை நான் சொல்றேன். வெற்று பாத்திரத்துலதான் எதையாவது ஒண்ணு நம்மளால நிரப்ப முடியும், அதே மாதிரிதான் நம்மளோட மனசையும் வெற்று பாத்திரமா வச்சிருக்கணும். அப்படி வெற்று பாத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து எல்லா சூழ்நிலைக்குமே தன்னோட தன்னை வந்து தகவமைச்சுக்கிறோம் அப்படின்றது வந்து எழுத்தாளர் வந்து அந்த கதையில வந்து மனைவியா மாறி சொன்னது. அப்படி அவங்க சொன்னது சொல்லிட்டு இருக்கும் சொல்லிட்டு இருந்ததை வந்து இவர் நினைச்சுக்கிட்டேன்னு வண்டியில வந்துட்டு இருப்பாரா, வண்டியில வந்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் வந்து சைக்கிள்ல வந்து குறுக்க வந்துருவான். அப்படி வந்த உடனே அந்த பையன் மேல வந்து இவர் வண்டியை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஓரமா போய் விழுந்துருவாரு. விழுந்த உடனே இவருக்கு வந்து அடியெல்லாம் நிறைய பட்டிருக்குமா, பட்டதுக்கு அப்புறம் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சுத்தி வந்து இவரை வந்து தூக்கி விடுற வேலையில இருப்பாங்க. ஆனா இவர் வந்து அந்த பிரமிப்பின்ற ஒரு வார்த்தை வந்து இந்த கதையோட இறுதி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். பிரமிப்போட ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதுல என்னடா இவர் பாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாட்டிமா வந்து அந்த பூசணிக்கா திருஷ்டி பூசணிக்கா உடைச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே அதுக்குள்ள குச்சி வச்சு கிளறிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா அந்த பாட்டி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டோம்னா, அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டியோட முகத்துல வந்து ஒரு பெரிய புன்னகை பூத்துச்சு. என்னன்னு பார்த்தா, அந்த திருஷ்டி பூசணிக்கா உடைக்கிறதுக்காக உள்ள சில்லறைகளை போட்டு உடைப்பாங்க. அந்த சில்லறைகளை வந்து அந்த பாட்டி எடுத்த உடனே, இது வந்து இன்னைக்கு வேலைக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து நினைப்பாங்க. இந்த கதையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருஷ்டிக்காக நம்ம உடைக்கிற ஒரு பூசணிக்கால வந்து சில்லறைகள் இருக்கு, அந்த சில்லறைகள் வச்சு ஒரு பாட்டியோட வாழ்க்கை வந்து காப்பாற்றப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த கதை. இன்னொரு கதை என்ன அப்படின்னா, அம்மா வீடு. அம்மா வீடுன்னொடனே எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது வந்து தான் வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் முடிச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னா அவங்க அம்மா வீடு வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கணவன் வீட்டுக்கு தான் அந்த பொண்ணு வந்த உடனே தன்னோட மாமியாரையும் ஒரு அம்மாவா தான் நினைக்கணும் அப்படின்றதான் அந்த கதையோட முழு மையமாவும் இருக்கும். இந்த கதையில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அம்மாவோட அம்மா வந்து பாட்டின்னு சொல்லியிருப்பாங்க, அப்பாவோட அம்மா வந்து அம்மம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த கதையில வந்து ராதிகா அப்படின்ற ஒரு பொண்ணு, அவ வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அம்மம்மா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அம்மா என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது, நீங்க போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. வெளியே அனுப்பிச்சோன்னேன்னு இந்த பொண்ணுக்கு வந்து ஒரே கவலையா இருக்கும், ஏன் அம்மம்மாவை வந்து அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, பாட்டியை வந்து அனுப்பலையே, பாட்டி வீட்டுல தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்பவே வருத்தப்படுவா. அப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஞாபகம் வரும், அம்மா வந்து அவங்களோட அம்மா வீட்டுல இருக்கும்போது அவங்க வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வரும்.
அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது, அதாவது பாட்டி வீட்டுல இருக்கும்போது அவங்க வீடு வந்து ரொம்பவுமே சின்ன வீடு. சின்ன வீடா இருந்ததுனால அம்மாவுக்கு வந்து பெரிய மனசு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அம்மா வந்து பெரிய வீட்டுல இருக்காங்க, ஆனா அவங்க மனசு வந்து சின்னதாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நினைச்சிட்டு இருக்கோம். நினைச்சிட்டு இருக்கும் போதேனே அந்த பொண்ணுக்கு இன்னொன்னு ஞாபகம் வரும், நம்ம அம்மா வந்து வீட்டுல எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க, அம்மம்மா தான் எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அம்மா வந்து அரசு ஊழியரா இருக்கிறதுனாலதான் அப்படி பண்றாங்க. ஒருவேளை அம்மா வந்து இங்க அவங்களோட ஆபீஸ்லயுமே வேலை பார்ப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்குமா. இடையில வந்து ஒரு தீர்ப்பு ஆகும், என்ன அப்படின்னா அந்த அம்மம்மா வந்து கணவனோட அம்மா, அந்த பொண்ணோட மாமியார் இருந்துகிட்டு இப்ப அத்தை வீட்டுல வந்து 3 மாசம் சாப்பிடணும், தன்னோட பெண் குழந்தை வீட்டுல வந்து 3 மாசம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் வந்து ஆண் குழந்தை வீட்டுல 3 மாசம், சின்ன பையன் வீட்டுல வந்து 3 மாசம், ஒவ்வொரு பிள்ளைங்க வீட்லயுமே கால அளவுக்கு ஏற்ற மாதிரி 3 மாசம் 3 மாசம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சதுமேனே ராதிகாவுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாயிரும். நம்ம அம்மம்மாவுக்கு வந்து இந்த நிலைமை ஆயிடுச்சு, நம்ம அம்மாவால தானே இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப வந்து அந்த பொண்ணு நினைக்கும், நம்ம வந்து நான் வந்து பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் எங்கேயும் விட்டுற மாட்டேன், நானே வச்சு பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைப்பான். இந்த கதையில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து குழந்தைகள் எல்லாருமே பெற்றோர்களை பார்த்துதான் வளர ஆரம்பிக்கிறாங்க. பெற்றோர்கள் வந்து தன்னோட வேலைகளை வந்து சரியா செய்யணும், அதே மாதிரி அது நல்லதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம எப்பவுமே ஹீரோ ஹீரோயினியா தான் இருக்கணுமே தவிர அவங்களுக்கு வந்து ஒருபோதும் வில்லனா மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு நல்ல கதை சொல்லி என்பது போல மிக அழகாக உணர்ச்சி பாவத்தோடு அந்த கதைகளை முன்வைத்து பேசினார்கள். நான் எல்லா கதைகளுமே சமூகத்தை ஏதோ ஒரு வகையில் தொட்டு காட்டுகின்ற, சமூகத்தை ஒரு மாற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய கதைகள். அழகாக இரண்டு கதைகளின் வழியாக அந்த விளைவை ஏற்படுத்துகின்ற வகையிலான தன்னுடைய பேச்சை முன்வைத்த உமாரமணி அவர்களுக்கு அஞ்சலி தும்பி இலக்கிய அமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.